கோயம்புத்தூர் தெற்கு சட்டப்பேரவை தொகுதியில் பாஜக சார்பில் அக்கட்சியின் தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் போட்டியிடுகிறார். மார்ச் 15ஆம் தேதி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த அவர் தற்போது பரப்புரை பயணத்தில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார். நேற்று காந்திபுரத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திலிருந்து ராமநாதபுரம் வரை ஆட்டோவில் பயணம் செய்து மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். இன்றோ கிராஸ்கட் வீதியில் சாலையோர பெண் வியாபாரிகளுடன் இணைந்து மதிய உணவு அருந்தினார். சிக்கன் பிரியாணி முட்டை என ஒரு பிடி பிடித்துவிட்டு மீண்டும் தனது பரப்புரையை தொடங்கினார். இதற்கிடையில் அஜித் ரசிகர் ஒருவர் ட்விட்டரில் அவரை டேக் செய்து நையாண்டி தனத்துடன் வலிமைப்பட அப்டேட் கேட்க அவரும் நான் வெற்றி பெற்றவுடன் நிச்சயமாக வலிமைப்பட அப்டேட் கிடைக்கும் தம்பி என்று உரிமையுடன் ட்வீட் செய்தார். இவரை எதிர்த்து அதே தொகுதியில் போட்டியிடும் மாநிமா தலைவர் கமல்ஹாசனும் இவருக்கு சளைத்தவர் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவரும் தீவிரமாக பல்வேறு கோணங்களில் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். ஈடிவி பாரத் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் பிரசன்னாவுடன் பிரதீப்.